وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்குறோம், உசூல்கள்லாம் அந்த மாதிரி இருக்குதா, அறிஞர்கள் உசூல்களை அந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறாங்களா, அறிஞர்கள் ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்களா என்றெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எங்கன்னா அறிஞர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கெல்லாம் சரியான விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. எங்கே போனாலும் என்ன செய்யறது, சஹாபாக்களை ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்க, அதனால் நாங்களும் ஹதீஸ்களை மறுப்போம். அறிஞர்கள் விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே நேர்மை தவறிடுவீங்க, அறிஞர்கள் விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே நேர்மை தவறி தான் நீங்கள் நடப்பீங்க. சஹாபாக்கள் விஷயத்திலேயாவது அந்த நேர்மை தவறாமல் நடக்கணுமா இல்லையா? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறது உங்கள் கொள்கை தானே, அதில் உறுதியாக இருக்கணுமா இல்லையா? ஷேக் சொன்னாங்க பயானில் என்ன செய்வாங்க, இவங்களுடைய பயானில் ஃபாத்திமா ரலிதா அவர்களை பார்க்கவில்லையா, அவர்களை பார்க்க வேண்டாமா, அவர்கள் என்ன மாதிரி ஆடை அணிஞ்சிருந்தாங்க, என்ன மாதிரி ஒழுக்கமா இருந்தாங்க, அதை எதுக்கு நீ சொல்ற? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதா இல்லையா, அதை எதுக்கு நீ சொல்லணும்? உமர் அலிலா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா, அபுபக்கர் அலிலா எவ்வளவு உண்மையாளராக இருந்தார் பயான்ல, இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு இது எதுக்கு தேவை? சஹாபாக்களை பின்பற்ற மாட்டீங்கல்ல, அதுல சரியா இருக்கணுமா இல்லையா, தெளிவா இருக்கணுமா இல்லையா? பயானுக்கு பயானம், வார்த்தைக்கு வார்த்தை, சஹாபாக்கள் வாழ்ந்தது மாதிரி வாழணும், அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? அந்த கருத்தை நாம எடுத்து சொன்னா சஹாபாக்களுடைய புரிதல்கள் ஃபஹ்மு சஹாபாமங்க, ஃபஹ்மு சஹாபின்னு சொல்லலன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஃபஹ்மு சஹாபின்னா ஒரு நபி தோழருடைய கருத்து, ஒரு தனிப்பட்ட நபி தோழருடைய கருத்து மார்க்க ஆதாரம் ஆகாது. நான் சொல்றது ஃபஹ்மு சஹாபா, இஜ்மாவு சஹாபா, ஒட்டுமொத்த நபி தோழர்கள் என்ன விளக்கம் சொன்னாங்களோ, எப்படி குர்ஆனை புரிஞ்சாங்களோ, புரிஞ்சு என்ன விளக்கத்தை கொடுத்தாங்களோ, அந்த விளக்கத்தை எடுக்கணுங்கிறேனா. சஹாபாக்கள் புரியாம அவங்க வந்து ஒழுக்கமா நடந்துட்டாங்களா, உண்மை பேசினாங்களா, புரிஞ்சுதான் தங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க, அதை நடைமுறைப்படுத்தி காட்டுனாங்க. அந்த புரிதல்கள் நீங்க அவங்களுடைய நடைமுறையை ஏத்துக்கிட்டீங்க, நான் நடைமுறையும் எடுத்துக்கிட்டேன், அவங்களுடைய விளக்கத்தையும் நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். சஹாபா இப்படி சொன்னா இதை காது கொடுத்து கேட்கிறதே கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. யார் மிக அழகான சொல்ல சொல்றாங்களோ அதுல வந்து சரியானதை கேட்டு பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, அங்கெல்லாம் போவாதீங்க, அவங்க நடத்தின கூட்டம் நடத்தின போவாதீங்க, உங்களுக்கு திறமை இருக்கணும், அவங்க உன்ன பேசினாங்கன்னா மறுப்பு கொடுக்க தெரியணும், மறுப்பு கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சரி எது பிழை எதுன்னு உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரிஞ்சா நீங்க அவங்களுடைய பயான்களுக்கு போங்க, இல்லைன்னா போவாதீங்க, சலபிகளுடைய பயானுக்கு போவாதீங்க அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சொல்லிட்டே இருங்க, யாரும் அவங்களும் கேட்க மாட்டாங்க, கீழே உள்ளவங்களையும் கேட்க விட மாட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம், சஹாபாக்கள் வகி வருதுன்னு சொல்லியிருக்கிறோமா, சொல்லியிருக்கிறோமா? சஹாபாக்கள் மார்க்கத்துல மூன்றாவது ஆதாரம் என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? குர்ஆன் ஒன்னு, ஹதீஸ் ரெண்டு, சஹாபா மூணு சொல்லியிருக்கிறோமா? எங்க சொல்லியிருக்கிறோம்? ஒருவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், நம்ம அறிஞர் பேசின ஒரு லிங்கை எடுத்து அவருக்கு அனுப்பிச்சு விட்டோம், நாங்க சஹாபாக்களை மூன்றாவது ஆதாரமாக எடுக்கல, நம்ம அறிஞர் பேசின ஒரு சின்ன லிங்க வீடியோ கிளிப்பை எடுத்து அனுப்பிச்சு விட்டோன்னு என்னுடைய தவறை நான் சரி செஞ்சுக்கிடுறேன் அப்படின்னா, இந்த ஏன் ஏற்படுது தெரியுமா, இது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்கறதே கிடையாது, காது கொடுத்து கேட்கறது இல்லை. மக்கா காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனா இவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, காதுல கை வச்சுக்கிடுவாங்க. யாரும் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னு நீங்களே சொல்லி விடுவாங்க, அங்கே ஒரு முகமதுன்னு ஒரு ஆள் இருக்கிறார், எதையாவது ஓதிக்கிட்டு இருப்பார், போய் கேட்டுறாத. அது மாதிரி இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம், அது மாதிரி இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள். விஷயத்துக்கு வருவோம், சஹாபாக்கள் ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்களா,
சஹாபாக்கள் ஹதீதுகளை மறுத்திருக்கிறாங்களா என்றால் மறுக்கவே இல்லை. சஹாபாக்கள் ஹதீதுகளை மறுக்கல. இப்ப சொன்னாங்க ஷேக் வந்து அவங்களுடைய பயான்ல ஒண்ணு சொன்ன, அவங்களுடைய முன்னுரையில ஒண்ணு ஒரு ஹதீத சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவத்தை மேற்கோள் காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டுல ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, அபு முசா ஷாரி சலான் சொல்றாங்க, மூணு தடவை சலான் சொல்றாங்க, திருப்பி போயிட்டாங்க, பதில் வரலன்னா திருப்பி போயிட்டாங்க. உமர் அலியில உள்ள இருந்து யோசிக்கிற, யாரோ ஒரு அவர் வந்து சலான் சொன்னாங்களே போயிட்டாரு அப்படின்னு. பின்னாலே வந்து என்ன கூப்பிடுறாங்க, என்ன வந்து இல்ல சலான் சொன்னீங்க போயிட்டு இல்ல அப்படின்னு. இல்ல மூணு தடவை சலான் சொல்லி பதில் வரலன்னு சொன்னா திரும்ப போயிருங்கன்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உமர் அலியில உடனே என்ன செஞ்சாங்க, இது மாதிரி யாராவது கேட்டு இருந்தா நீ அவங்கள கூட்டுவா அப்படின்னு அவர் என்ன செய்ய சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவருக்கு சொல்லப்பட்டவன் சொன்னாரு, எங்களுக்கு இது மாதிரி செய்திகள் தெரியாமல் போய்விட்டதே. அவர் நிறைய வியாபாரம் பார்த்தார், வியாபாரம் பார்த்தார், வியாபாரத்தில் ஈடுபட்டதுனால இந்த மாதிரியான செய்திகள் அவருக்கு தெரியல. இது மாதிரியான செய்திகள் பல நபி தோழர்களுக்கு, பல நபி தோழர்களுக்கு பல விதமான செய்திகள் தெரியாம இருந்திருக்குது. அப்ப உமர் அலி என்ன கேட்டாங்க, ஒரு சாட்சியை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. கொண்டு வந்து அவர் நிப்பாட்டிட்டார், நானும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சகாபி கொண்டு வந்து சொன்ன உடனே உமர் அலி இல்லாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க இந்த செய்தியை சொன்னாங்க. இது உமர் அலி இல்லை அவங்க ஹதீதுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கடைபிடித்த ஒரு வழிமுறை. இதே வழிமுறைய இப்ப கடைபிடிக்கணுமா, கடை இவங்க கடைபிடிப்பாங்களா? ஒருவர் உங்கள்ட்ட வந்து ஒரு ஹதீஸ சொல்றார், நீங்க என்ன செய்யணும், ஒரு சாட்சியை கொண்டு வா அப்படின்னு சொல்லணுமா? அதே மாதிரி பாருங்க, அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ சொல்லப்படுமையானால் இஸ்தஹலஃப அப்படின்னு வரும், சத்தியம் செஞ்சு கேட்பாங்க, உண்மையிலேயே நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட இந்த ஹதீஸ கேட்டீங்களா அப்படின்னு. இது அலி ரலியல்லாஹு அவர்கள் கடைபிடித்த ஒரு வழிமுறை. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கடைபிடிச்ச ஒரு வழிமுறை இருக்குது. அழகான கிதாப் இருக்குதுங்க, இஸ்திதரா காத்து ஆயிஷா. இஸ்திதரா காத், இஸ்திதரா காத்துனா என்ன அர்த்தம், முஸ்தத்ரக்னா என்ன தெரியுமா, முஸ்தத்ர ஹாக்கிம்னு ஒரு நூல் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்தத்ரக் அல சஹீஹைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின நூல் சஹீஹுல் புகாரியில அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட செய்திகள் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படாம இருக்கும். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யல, அதை இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவருக்கு தெரிந்த, இது புகாரியுடைய நிபந்தனைக்கு உட்பட்டது என்று தெரிந்த ஹதீதுகளை என்ன செய்யறாரு, ஒரு தொகுப்பா எடுத்து எழுதுறாரு. அதான் முஸ்தத்ரக் அல சஹீஹைன்ங்கிற நூல். முஸ்தத்ரக்னு சொன்னா நம்ம காலத்துல விளங்குற தமிழ்ல சொல்வதா இருந்தா பிரிச்சேர்க்கை, விடுபட்டவைகளை பின்னால புத்தகத்துல சொல்லுவாங்களா இல்லையா பிரிச்சேர்க்கைன்னு. இது மாதிரி சஹாபாக்களுக்கு விடுபட்டு போன அல்லது அவங்களுக்கு மறதி இருந்திருக்கும், மறந்திருப்பாங்க, அல்லது இந்த வார்த்தையில சொல்வதில் எடுத்து சொல்வதில் தவறு இழைச்சிருப்பாங்க என்று நினைச்ச விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அதை திருத்தி கொடுத்துருப்பாங்க. அதான் இஸ்தத்ரா காத்து ஆயிஷா. புத்தகமாய் இருக்கு, அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஹதீத மறுக்கல. உதாரணமா இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஹதீத மறுத்ததாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னல் மையித, நிச்சயமாக ஒரு மையித், ல யுஅத்தபு பி புகாயி அஹ்லிஹி அலைஹி. சஹீஹுல் புகாரியில 1286 நம்பர்ல இடம்பெற்றக்கூடிய ஒரு செய்தி, மையத்து வேதனை செய்யப்படுது, அந்த குடும்பத்துக்காரங்க அழுகுறதுனால அந்த மையத்து வேதனை செய்யப்படுது என்று ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில வருது. இந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்தாங்க அப்படின்னு, மறுக்கலன்னு யாருக்கல சொல்லிட்டேன். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த ஹதீஸ் முழுமையான விஷயம் என்னன்னு சொன்னா, மக்காவில வந்து ஒருவர் இறந்து விடுறார். அந்த ஜனாசாவுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வெறுமனா ஹதீஸ் அறிவிப்பாளர் மாத்திரம் கிடையாதுங்க, சஹாபாக்கள்ல ஃபுகஹாவ் சஹாபான்னு இருந்தாங்க. ஃபுகஹாண்டா ஃபகீஹ், மார்க்க சட்ட வல்லுனர், அதுல ஃபுகஹாவ் சஹாபான்னு இருந்தாங்க. சஹாபாக்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மார்க்க சட்ட விற்பனர்களாக வல்லுநர்களாக இருந்தாங்க. அதுல ஒரு நபி தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே ஜனாசாவில் இப்னு அப்பாஸ்,
இவங்களை சொல்ல வேணா அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இவங்க பஹர் பஹருல் இல்ம், பெரிய கல்வி கடல். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு விளக்கத்திற்காக பிரார்த்தனையே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜனாசில இவங்களும் இருக்கிறாங்க. அந்த வீட்டில இருந்து அழுகு சத்தம் வருது. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருவரை கூப்பிட்டு அம்ர் இப்னு உஸ்மான் என்பவரை கூப்பிட்டு, அலா தன்ஹா, இந்த இப்படி ஒப்பார் வச்சு அழுகுறாங்களே, இதை நீங்க தடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்? இன்னல் மய்யித லயுஅஸ்பு பி புகாயி அஹ்லிஹி அலைஹி. மையத்துடைய குடும்பத்துக்காரங்க அழுகுறதுனால மையத்த அங்க வேதனை செய்யப்படுறாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. சஹாபா நல்லா விளங்கிக்கணும். நான் புக்காவ சஹாபான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் உண்டு. தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த இன்னொரு சஹாபியாரு இப்னு அப்பாஸ், சரிங்களா? அதே மாதிரி நீங்க சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமா அறிவிக்கப்படுது 1292. இதே செய்தி அபு முசா அஷ்அரி அவர்கள் அறிவிக்கிறாங்க இப்னு மாஜாவில 1594. இதே செய்தி இம்ரான் இப்னு ஹுசைன், இவங்களும் ஃபுகஹா சஹாபா, இவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 1860 வருது. முகைரத் இப்னு ஷுஅபா அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 1291 வருது. இவ்வளவு நபி தோழர்கள் இதே கருத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட கேட்பதில் தவறு இழைச்சிருப்பாங்களா சொல்லுங்க? என்ன வாய் மூடி இருக்கீங்க? இவ்வளவு நபி தோழர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீத் அறிவிக்கும் போது இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு நபி தோழர்கள் இந்த செய்தியை கேட்டு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு போகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் மறந்திருக்கலாம் அப்படிங்கிறான். எதுங்க அறிவு? இவ்வளவு நபி தோழர்கள் கேட்டது அறிவா, அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களே இவர் மறந்திருக்கலாம்னு சொல்றாங்களே, அது அறிவா? நாங்க சஹாபாக்களை இதுதான் கரெக்டான அளவுகோல் வேணுங்க. நான் சொன்னேன் ஃபஹ்மு சஹாபான்னு சொன்னேன், இஜ்மாவு சஹாபான்னு சொன்னேன். ஒட்டுமொத்த சகாபாக்கள் மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னாவுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அந்த விளக்கத்தை எடுக்கணும்னு சொன்னேன். ஒரு தனிப்பட்ட நபி தோழர் நபி தோழியருடைய கருத்து மார்க்க ஆதாரமாகாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இந்த இடத்துல தவறு இழைச்சாங்க, அவ்வளவுதான் தவறு. அது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு நபி தோழர்கள் எப்படி தவறாக கேட்க முடியும் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி சொல்லி மறுத்தாங்களா? எப்படி சொல்லி மறுத்தாங்களா? குர்ஆனுக்கும் முரண்படுதுன்னு சொல்லி மறுத்தாங்களா? குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, வலா தஸீரு வாஸிரதுன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இந்த வசனத்துக்கு ஒழுங்கா விளக்கு எடுத்து பார்த்துருந்தாங்கன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சரி வருவோம், இந்த ஹதீத சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாரா இல்லையா? இவங்க எதையுமே நல்லா பார்க்கறது இல்லைங்க, முழுமையாகவே பார்க்க மாட்டாங்க. மேலையும் விட்டுவாங்க, கீழையும் விட்டுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீத பதிவு செய்யறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க திருத்தி கொடுத்த விஷயம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிக்கு தெரியாமையே இருக்கும். அவங்களுக்கு அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தான் பதிவு செய்யறாரு. ரெண்டு ஹதீஸையும் பதிவு செஞ்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன விஷயத்தையும் அந்த ஆயத்தையும் பதிவு செஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபிக்ஹுல் இமாமுல் புகாரி ஃபி தர்ஜுமத்ஹிம்மா. இதெல்லாம் பொதுமக்களுக்கு எங்க தெரிய போகுது? அதனாலதான் தைரியமா அடிச்சு விட்டடிச்சு விட முடியும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தர்ஜுமால இருக்குமாங்க, பாட தலைப்புல இருக்குமாங்க. அவர் இந்த ஹதீஸ்களை எப்படி விளங்கினார், எப்படி டேலி பண்ணிருக்கிறார், அழகான முறையில பாட தலைப்பு போட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஒப்பாரி வைக்கிறது, அவங்க குடும்ப பரம்பரை பரம்பரையா ஒப்பாரி வைக்கிறது பழக்கம். ஏற்பாடு பண்ணிட்டு போவாங்க, வசீத் பண்ணிட்டு போவாங்க, நான் இறந்து போனா ஒப்பாரிவீங்க அப்படின்னு. இப்படி வழக்கமாக கொண்ட ஒருவர் இறந்து விட்டால் நிச்சயமாக இந்த ஹதீதின் அடிப்படையில குடும்பத்துக்காரங்க அழுவும் பொழுது அவர் வேதனை செய்யப்படுறாரு. ஏன் அவர் வேதனை செய்யப்படுவதற்கு அவர் ஒரு காரணம் ஆயிட்டாரு. என்ன காரணம் ஆயிட்டாரு? தீமையை ஏவிட்டு போயிட்டார், வசீத் பண்ணிட்டு போயிட்டார்.
அல்ல நம்ம குடும்பத்தில் ஒப்பாரி வைப்பாங்க, பரம்பரை பரம்பரையா இருக்கு, தடுக்கணுமா இல்லையா, வசீன்னு சொல்லிட்டு போணுமா இல்லையா, நான் இறந்து போனா அழாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா, ஒப்பாரி அல்ல நான் மார்க்கத்தில் ஒப்பாரி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனமா இல்லையா, சொல்லிட்டு போகல. அவர் சொல்லிட்டு போகாதனால அவர் வேதனைக்கு அவரே ஒரு காரணமாக ஆயிட்டாரு. அன்ன மற்றொருவர் செய்த செயலின் காரணமாக ஒருவர் வேதனை செய்யப்பட மாட்டார். இல்லா இதா காணலகு அதுல அவருக்கு அந்த வேதனை செய்யப்படுறதுக்கு இவர் காரணமாக இருந்தாலே தவிர, அப்ப நான் வேதனை செய்யப்படுறதுக்கு நானே ஒரு காரணமாக இருந்தால் நான் கபர்ல வேதனை தான் செய்யப்படுவேன். ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யா இவளதி நாமனும் கூவாம் புசகும் அகலிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கிடுங்க, உங்க குடும்பத்துக்காரங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கிடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மசூலான்ற கீதைக்கு உங்களை ஒவ்வொரு பொறுப்பு. இதெல்லாம் நான் சொன்னதில்லை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவ்வளவு பாடத்தலைப்பில் கொண்டு வந்திருக்காரு. குள்ளுக்கும் ராயும் குள்ளுக்கும் சூழ என்ற கீதைக்கு உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, அவர் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். சொல்லிட்டு போகணுமா இல்லையா, அவர் வசீது பண்ணிட்டு போகாதனால தான், தடுக்காத காரணமாக தான் அவர் வேதனை செய்யப்படுறாருன்னு சொல்லிட்டு அழகான விளக்கம் கொடுத்துருக்காங்களே. விளக்கத்தை பார்க்கல, புகாரிலாம் தேவையில்லை அவங்களுக்கு, ஆனால் அவர் செஞ்ச பதிவு செஞ்ச ஹதீஸ்கள் மாத்திரம் தேவை. என்ன எழுதியிருக்கிற என்ன பாடத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாருன்னு பார்க்க வேண்டாமா இல்லையா. கேட்டா இவங்கெல்லாம் புகாரியை விட மிஞ்சிட்டாங்க. புகாரிலாம் என்ன இவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தான். புகாரி ரஹிமகுல்லான்னு ஒரு வார்த்தைகள் சஹாபாக்களுக்கே ரதியில்லான்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்படி இமாம்களுக்கெல்லாம் ரஹிமகுல்லான்னு சொல்ல போறாங்க. அவங்க செஞ்ச சேவைகள் அவங்க ஹதீஸ்களை திரட்டி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அரும்பாடுபட்டு எத்தனையோ இமாம்கள் திருமணம் முடிக்காம இருந்திருக்கிறாங்க. ஃபுக்கஹா உஸ்ஸா திருமணம் முடிக்காத என்ன சஹாபா அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் சரியான மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக என்ன நன்றி கடன் அவங்களுக்கு பட்டிருக்கும். ரஹிமகுல்லான்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருப்பது, அதை விட்டுவோம் சரிங்களா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எப்படி கொச்சப்படுத்துறாங்க தெரியுமா, தாங்க முடியலங்க. இதே இங்க பேசிட்டு போன அவர் சொல்றாரு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்ன பெரிய ஆளா, ஃபஹ்ருதீன் ராசி அசாசு தக்தீஸ்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா. ஃபஹ்ருதீன் ராசி யாரு, முதல்ல ஃபஹ்ருதீன் ராசியை பத்தி சொல்ல போனா ஒரு பெரிய, அதுக்கு ஒரு மணி நேரம் தேவை. அவர் ஒரு அஷாரி, இன்னும் சொல்ல அஷாரினா ஒரு அஸ்மா சிஃபாத் விஷயத்துல தவறிழைத்த ஒரு வழிகட்ட பிரிவினர் அஷாரியா சரிங்களா. இவர் இது மாத்திரமல்ல, இவர் ஒரு முத்தக்கல்லி, தத்துவம் பேசக்கூடியவர், தத்துவியல் அறிஞர். குர்ஆனுக்கு இவர் எழுதின அந்த தஃப்சீருல் கபீர்ங்கிற நூலை எடுத்து பார்த்தோம் சொன்னா சஹாபாக்களுடைய விளக்கத்தை எந்த விளக்கத்தையும் அவர் மேற்கொள்ள காட்ட மாட்டார். ஹதீதுகளை எந்த ஹதீதுகளையும் மேற்கொள்ள காட்ட மாட்டார். எல்லாம் அறிவை வச்சே விளக்கம் கொடுக்கக்கூடியவர், தத்துவத்தை வச்சே விளக்கம் கொடுக்கக்கூடியவர். இமாம் ஃபஹ்ருதீன் ராசி கடைசி காலத்தில் சலபுசாலிகளுடைய அந்த மதுகப அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு ரிவாயத்து இருக்கு, அதையே நம்ம ஆதரவு வைப்போம் இன்ஷால்லாஹ் சரியா. ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் ஒரு பெரும்பான்மையான காலம் எதுவாக இருந்திருக்குது, தத்துவம் பேசி அதிலேயே வாழ்நாளை கழித்த ஒரு அறிஞர் தான் அவர் சொல்றாரு. அவர் சொன்னதாக இவர் சொல்றாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாராம் ஃபஹ்ருதீன் ராசி, இமாம் புகாரிக்கு மறைவான யானை என்ன தெரியுமா என்ன, நாங்கள் தெரியும்னு சொன்னோமா, தெரியும்னு சொன்னா அதை எங்களுக்கு எதிராக எடுத்துக்காட்டி நீங்கள்லாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி மறைவான ஞானம் தெரியும்னு சொல்றீங்க, ஆனால் ஃபஹ்ருதீன் ராசி வந்து தெரியாதுன்னு சொல்றாரு, எங்களுக்கு எடுத்துக்காட்டணும். நாங்கள் யார் தவறு செஞ்சாலும் தவறுன்னு தானே சொல்றோம், நாங்கள் சஹாபியே தவறு செஞ்சாலும் தவறுன்னு தானே நம்ம சொல்றோம், தவறுதான். முத்தலாக் விஷயத்தை எடுத்து பாருங்க, முத்தலாக் விஷயத்தை எடுத்து பாருங்க, மூன்று தலாக்குங்கிறது அது பிதாயி, தலாக்கை பிதாயி. உமர் அதிலானவங்க அவங்க அதை என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி ரீதியாக அதை அனுமதிச்சாங்க, அதை செல்லுபடியாக்குனாங்க. அது தனியான விளக்கம் இருக்குது, ஏன் இமாம் உமர் அதிலானவங்க அவங்க அந்த சட்டத்தை செல்லுபடியாக்குறாங்க அப்படிங்கிறது.
இமாம் இப்னு தைமியா வராங்க. இப்னு தைமியா யாரு? சலப் அறிஞர்கள் மிகப்பெரிய அறிஞர், சலப்புகளை முழுமையாக விளங்கி கொண்ட அறிஞர், மிகப்பெரிய அறிஞர். சரிதானே? அவர் சொல்றாரு, உமரவிலானவங்க இந்த விஷயத்துல செஞ்சது தவறுன்னு சொல்றாரு. சஹாபாக்களை நாங்க பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா நாங்க என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும்? நாங்க அதையும் நாங்க அங்கீகரிச்சிருக்கணுமா இல்லையா, ஏற்றுக்கொண்டிருக்கணுமா இல்லையா? சலப் அறிஞர்களை மிகப்பெரிய அறிஞர், அது தவறுங்கிறார். அதே மாதிரி பாருங்க, நான் ஒரு செய்தி சொன்னேன், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, ரசூல் யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று எவராவது அறிவிப்பார் என்றால் அவர் ஒரு பொய்யர். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் மறுத்திருக்காங்கல்ல, இந்த ஹதீஸ் இவங்க மறுப்பாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்துட்டாங்கல்லங்க, இந்த ஹதீஸ் இவங்க மறுப்பாங்களா? மறுக்க மாட்டாங்க. ஏன், என்ன சொல்லுவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் தெரியல, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எதுவும் தவறு வச்சுட்டாங்க அப்படின்னு. இதே நிலைப்பாடு தானே எங்களுக்கும், இதே நிலைப்பாடு தானே எங்களுக்கும். நாங்கள் சஹாபாக்களை தனிப்பட்ட சஹாபியை நாங்கள் பின்பற்றவே இல்லை. குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான எந்த ஒரு கருத்தையும் எவர் சொன்னாலும் நாங்கள் பின்பற்றுவதில்லை. ஷேக் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரம்ப உரையிலே தெளிவாக சொன்னாங்க, எங்களுடைய அடிப்படை மூல ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னா மாத்திரம்தான். இதுக்கு மேலே நீங்கள் கத்துனா கத்திட்டு போய்கிட்டே இருங்க, கத்திக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. மக்களை எப்படிலாம் நீங்க நம்ப வைக்க நினைக்கிறீங்களோ அப்படிலாம் நம்ப வைங்க, பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. எங்க மேல நீங்க அவதூறு தான் சொல்லி உங்க இயக்கத்தை காப்பாத்தணும், உங்க கொள்கையை காப்பாத்தணும்னு இருந்துச்சுன்னா அதை சொல்லி காப்பாத்திட்டு போங்க உங்க இயக்கத்தை. எங்களுடைய மூல அடிப்படை ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னா மாத்திரம்தான். அந்த குர்ஆன் சுன்னாவை அது யாருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பதுல நாங்க ஒரு கருத்து சொல்றோம். இஜ்மாவு சஹாபா, ஃபஹ்மு சஹாபாங்க, சகாபாக்கள் விளங்கினது போன்று விளங்குங்கள், சகாபாக்குடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக கொள்கை சார்ந்த ஈமான் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சகாபி தவறு இழைக்கலையா, இந்த சகாபி தவறு இழைக்கல, எப்படி நானும் தவறு தான் சொல்றேன். இப்ப நம்ம சூரல் இல்ல, அவங்க ருக்குல வந்து தொடைக்கு மத்தியில கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நானும் தான் தவறுன்னு சொல்றோம். இது ஒரு தனிப்பட்ட சஹாபியுடைய இஜ்திகாதது, தனிப்பட்ட சஹாபியுடைய கருத்து, அது ஆய்வு, அது அது எப்படி மார்க்க ஆதாரமாகும்? இப்போ நம்ம சொல்லல ஏன் செஞ்சாங்கடா, தனிப்பட்ட விஷயம் இருக்குது சரிங்களா. மார்க்கத்தில் நாசிஹ் மன்சூப்லாம் ஒரு விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க, பிறகு அந்த செயலை விட்டுட்டு வேற ஒரு செயலுக்கு வந்துடுவாங்க. அப்படிலாம் நிறைய செயல்கள் இருக்குது, நாசிஹ் மன்சூப்னு ஒரு பகுதி இருக்குது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த விளக்கத்தை எடுத்து சொல்றாங்க. ஒரு சஹாபி தவறு செஞ்சாருன்னு சொன்னா தவறுன்னு சொல்லிட்டு போங்க. சரி, தவறு எதுல, அகீதாவிலையா, நம்பிக்கை சார்ந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் இல்லையா, இஜிதிகா சார்ந்த விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்கள் வேறு, இஜிதிகா ஆய்வு சார்ந்த விஷயங்கள் வேறு. ஆய்வு சார்ந்த விஷயங்கள்ல எல்லாரும் தவறு இழைப்பார்கள், ஆனால் அகீதா சார்ந்த விஷயங்கள்ல தவறு இல்லை, சஹாபாக்கள்கிட்ட தவறு ஏற்படல. ஏன் தெரியுமா, அதுல ஆய்வே இல்லை, ஆய்வுக்கு இடப்பாடு கிடையாது. அது வந்து அல்லாஹ் ரசூலிடமிருந்து வரக்கூடியது, அது தவக்குஃப், அது வந்து அப்படியே ஏத்துக்கிடணும். ஏன், அது மறைவான ஞானம். அல்லாஹ் பத்தி உள்ள நம்பிக்கை இருக்குது, மலக்குமார்களை பத்தி நம்பிக்கை இருக்கு, விதியை பத்தி உள்ள நம்பிக்கை இருக்கு, சொர்க்க நரகத்தை பத்தி விதி இருக்கு, இதெல்லாம் நம்ம நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியுமா, ஆய்வு செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஏத்து போயிடணும். இதுல ஆய்வு செய்யறதுக்கு இடமே இல்லை. அதுல ஆய்வு செஞ்ச சஹாபாக்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டாங்க, சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஏன், இவங்க குர்ஆன்ல கூட எழுதி வச்சிருக்காங்க, அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சஹாபாக்களும் கை இருக்குன்னே நம்புனாங்க, சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏத்துக்கிட்டு இவங்களுடைய தர்ஜுமாவில எழுதி இருக்காங்க. அஸ்மா சிஃபாத் சார்ந்த விஷயங்கள்ல நபித்தோர்கள் அந்த வழிமுறையை கடைபிடிச்சாங்க, அதே வழிமுறையை நாமளும் கடைபிடிக்கணும். அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல சஹாபாக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க, அவங்களுடைய விளக்கம் என்ன, அந்த விளக்கத்தை ஏத்துக்கணும்னு சொல்றோம். இவங்க என்ன செய்ய தெரியுமா, அகீதா சார்ந்த விஷயங்களை எதுவுமே சொல்றதில்லை. ஏதாவது சட்டம் சார்ந்த விஷயங்கள்ல சஹாபாக்கள் எங்கனா ஒரு இடத்துல தவறு அழைச்சிருப்பாங்களா இல்லையா, அதை எடுத்துக்காட்டி பத்தில தவறு அழைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இது கூட தெரியலன்னா நாங்க என்னங்க செய்யறது? அகீதா சார்ந்த விஷயங்கள், அஹ்காம் சார்ந்த விஷயங்கள், ரெண்டுக்கு மத்தியில வேறுபாடு இருக்கு என்பது கூட உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா உங்களை நாங்கள் என்னவென்று நினைப்பது?
இவங்களுக்கு தனியா பாடம் நடத்த வேண்டியது, நிறைய விஷயங்கள்ல அடிப்படை விஷயங்கள்ல நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்குது, இவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியிருக்குது. சரியா? அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யல, அந்த செய்தியை அவங்க மறுக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சஹாபி ஒரு மறதியாக இதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டு தன்னிடம் கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் இருந்து கேட்ட செய்தியை வச்சு அந்த செய்தியை உரசி பார்க்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கு, ஒருவருடைய பாவச்சுமைய இன்னொருவர் சுமக்க மாட்டாருங்க, அவங்க ஒரு பகம் அவங்கள்ட்ட இருக்கு, ஒரு இல்மு இருக்கு. அந்த இல்மோட இவர் சொன்ன இல்மை வச்சு உரசி பார்க்கிறாங்க, முரண்பாடாக தெரியுது, இவர் தவறு இழைத்திருக்கலாம்னு நினைச்சாங்க சொல்றாங்க.